ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். நெத்திலி மீன் கருவாடு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி, பச்சை மங்காய், தக்காளி, ஆப்பிள் தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகு, மல்லித்தூள், ஜீரகப்பொடி, குருமிளகுத்தூள், கறி மசால் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் தேங்காய் துருவலும் 2-3 வெங்காயம், பச்சை மிளகு தனியாக அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கருவாடை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் இரும்பு கடாயை வச்சுக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கருவாடை ஒரு 3 நிமிஷம் வெறுமையாக ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து அந்த கருவாடை நம்ம போட்டுடலாம். இது எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, நம்ம ஃப்ரை பண்ண கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும், அதுக்காக தான். அந்த மண்ணெல்லாம் எப்படி தங்கியிருக்கு பாருங்க. இது வந்து அந்த குழம்புக்குள்ளே போகும்போது நம்ம குழம்பு சாப்பிட்றப்போ மண் அதிகமாக வாய்க்குள்ள வரும், வேஸ்ட்டாக போயிடும் குழம்புலாம். ஒரு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணிக்கோ. கடாயை நல்லா கழுவிட்டேன். மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, மிக்சி ஜாருக்குள்ள தேங்காய், மஞ்சள், வெங்காயம், பச்சை மிளகு போட்டு அரைச்செடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்து நல்லா மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. பாருங்க, இது சூடாறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவாடை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்துட்டு அதோட தலையை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம அதை குழம்புல போட்டுருக்கு வச்சுக்கலாம். பாருங்க, கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு சிவக்க எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா சிவக்க வறுத்தோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடயே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகையும் போட்டுக்கலாம். அதையும் வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே நம்ம பொடி வகைகளையும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை இதில் சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த கலவை கூட சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, இது நல்லா கொதிச்சு வத்தி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை போடலாம். முதலே போட்டுட்டிங்கன்னா கருவாடு குழஞ்சு போயிடும்.
கருவாடு வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் போதும். பாருங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு குழம்புக்கு ஸ்பெஷலே வந்து அதோட மணம் தான். ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு செட்டி சாப்பாடே தீந்து போயிடும். பாருங்க நான் சூப்பராக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இது கூட வந்து நீங்கள் மிளகு முட்டை வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சுவையான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பர்ஃபெக்ட் ஹேண்ட்ஸ்.